கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஏழாம் தூதனின் எக்காலம், தமிழாக்கம், ரீப்ரின்ஸ் நம்பர் 5258. பாடத்தின் தலைப்பு: இருதய தூய்மைக்கு ஏற்ப ஆவிக்குரிய காட்சி. Spiritual Vision, Proportionate to Heart Purity. ஆதார வசனம்: கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். ஏசாயா 52:11. ஆசரிப்பு கூடாரத்திலும் இன்னும் ஆலயத்திலும் உள்ள கர்த்தருடைய பாத்திரங்கள் என்பது பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலம் ஆகியவற்றின் ஆராதனைகளில் தொடர்புடைய பாத்திரங்கள் ஆகும். அவைகள் கொக்கிகள், தூப கலசம், சட்டிகள், வெட்டுக்கத்திகள், கிண்ணங்கள், குடிக்கலங்கள் முதலான விலையேறி பெற்ற பாத்திரங்கள் உள்ளடக்கியதாகும். பரிசுத்த ஸ்தலத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் பயன்படுத்தப்பட்டவைகள் பொன்னினாலும், பிரகாரத்தில் பயன்படுத்தப்பட்டவைகள் பித்தளையினாலும் செய்யப்பட்டவைகள். இவைகளை எல்லாம் அர்ப்பணம் செய்து கொண்ட வகுப்பார் மட்டுமே கையாள அனுமதிக்கப்பட்டனர். இவைகளை ஆசாரியர்கள் மட்டுமே பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் குறிப்பிட்ட ஆராதனையில் பயன்படுத்தினார்கள். குறைவான முக்கியமுள்ள ஆராதனைகளில் லேவியர் பயன்படுத்தினார்கள். ஆகையால் பாத்திரங்கள் ஆசாரியர் மற்றும் லேவியரால் மட்டுமே கையாளப்பட்டன. பாத்திரங்கள் பயன்படுவதற்கு முன்பும் கழுவப்படுவதற்கு முன்பும் அதை பயன்படுத்துபவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். பாத்திரத்தை சுமக்கிற ஒவ்வொருவரும் கழுவப்பட வேண்டும். இது பாவம் போக கழுவப்படுவதற்கு அடையாளமாக இருந்தது. உண்மை பொருளில் நமது கர்த்தர்தான் மகா பிரதான ஆசாரியர். தேவனுடைய பார்வையில் ஆசாரியத்துவத்துக்கு தகுதி உள்ளவர்களாக காணப்படுகிறவர்களும் மகிமையில் ஆசாரியர்கள் அமைப்பதற்காக சோதனைகளில் இருப்பவர்கள் மட்டுமே அவரது மிகவும் உண்மையுள்ள பின்னடியார்களாக இருக்கிறார்கள். ஆனால் அர்ப்பணம் செய்த அனைவரும் கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை பெற்றிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை அணிந்திராதவர்களும் இப்படியாக தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாக காணப்படாதவர்களும் விலையேற பெற்ற சத்தியமாகிய பரிசுத்த பொருட்களை கையாள தகுதியற்றவர்களாக இருக்கின்றனர். நமது தலைப்பு வசனத்தில் தீர்க்க தரிசியின் அறிவுரையில் நிழலில் எல்லாம் சுத்தமாயிருப்பது அவசியமாக இருப்பதால் அதே போல நாமும் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். தற்காலத்தில் நாம் மாம்சத்தில் பூர்ணமுள்ளவர்கள் அல்ல. நாம் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கும் போது இந்த மாம்சிக பலவீனம் கிறிஸ்துவின் புண்ணியமாகிய நீதியை குறிப்பிடுகிற பரிசுத்தமான வெண்வஸ்திரத்தினால் மூடப்பட்டவர்கள் ஆவோம். நாம் அவரில் தரித்திருக்க வேண்டும். நாம் மாம்சத்தில் இருக்கும் வரை பரிசுத்தமாயிருப்பதற்கு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆசாரியர்கள் தங்கள் வஸ்திரங்கள் சுத்தமாய் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல நாம் நமது மாம்சிக அழுக்குகளை எல்லாம் நீக்கி போட்டு நமது வஸ்திரங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறோம். சபையானது எந்தவித கரைத்திரையும் இல்லாமல் பரிசுத்தமாய் இருக்கும் என்று அறிவிக்கப்படுகிறோம். எபேசியர் 5:26-27. இது எப்படி நடக்கும் என்று ஆச்சரியப்படுவோமானால் அது எப்படி நடக்கும் என்று வேத வாக்கியங்கள் காண்பிக்கின்றன. நமக்கு நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்பட்ட போது நமது கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. தவிர்க்க இயலாத தோல்விகள், சோதனைகள் மற்றும் பலவீனத்தினாலும் வரக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் தேவன் சுத்தப்படுத்தி கொண்டு வருகிறார் என்று இது பொருள்படுகிறது. ஆனால் இங்கே வேண்டுமென்றே செய்த பாவங்களுக்கான சுத்தப்படுத்துதலை பற்றி கொடுக்கப்படவில்லை. இருதயத்திலே சுத்தம் அத்தியாவசியம். நாம் இப்பொழுது புது சிருஷ்டியாக இருந்து வேண்டுமென்றே தெரிந்து செய்யக்கூடிய பாவங்கள் இல்லாதிருந்து புது சிருஷ்டியாக தொடர்ந்து இருக்க வேண்டும். ஏனெனில் புது சிருஷ்டியானது பரிசுத்தமான கிறிஸ்துவின் சிந்தையை எடுத்து காட்டுகிறது. மாம்சத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற எந்தவித பலவீனம்
மற்றும் அபூர்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தினால் மூடப்படுகின்றன. உதவி தேவைப்படும் போதெல்லாம் கிருபையை அடையும்படிக்கு பரம கிருபாசன தண்டையில் நாம் சேருகிறோம். இந்த வசனம் தற்காலத்திற்கு ஏற்றதாக காணப்படுகிறது. அது கர்த்தரின் நாளில் பொருந்தக்கூடியதாக இருந்தது. அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவருமாய் இருந்தார். அது அப்போஸ்தலரின் காலத்துக்கு பொருந்தக்கூடியதாக இருந்தது. இவர்கள் அனைவரும் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தம் இல்லாதிருந்த ஒருவன் யூதாஸ் அவனது அழிவுக்கே சென்று விட்டான். அவன் இரண்டாம் மரணத்திற்கு சென்று விட்டான் என்று நினைக்கிறோம். ஏனெனில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த தவறிவிட்டான். யூதாசுக்கு தவறுவது சாத்தியமாக இருந்தது போல நமக்கும் சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ தவறுவது சாத்தியமாக இருக்கிறது. அவன் இருதயத்தில் சுத்தமில்லாது இருந்ததினாலும் பணத்தை நேசித்ததாலும் தெய்வீக ஊழியத்திலிருந்து நீக்கப்பட்டான். அதே போல இருதயத்தில் சுத்தமில்லாத அனைவரும் இந்த ஊழியத்திலிருந்து நீக்கப்படுவார்கள். இருதயத்தில் சுத்தமில்லாத யாரும் இந்த ஊழியத்தில் வைக்கப்பட மாட்டார்கள். அதே போல அவர்கள் பரிசுத்தம் இல்லாதவர்களானால் அதிலிருந்து நீக்கப்படுவார்கள். இது அனனியா மற்றும் சப்பீராளின் காரியத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பண ஆசையினாலும் ஏமாற்ற முயற்சித்தாலும் அவர்கள் ஆசாரியத்துவத்திலிருந்து நீக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்ட சீமோன் மேகஸ் இன்னும் மற்றவர்களின் காரியத்தை நாம் நினைவு கூறுகிறோம். சிலர் இருதயத்தில் தீட்டுப்பட்டிருப்பார்கள், மற்றவர்கள் அதை அறிய மாட்டார்கள். வேத வாக்கியங்கள் கூறுவது போல சிலர் மனிதர்களிடையே மிகவும் மதிப்புடையவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் தேவனுடைய பார்வையில் மிகவும் மதிப்புடையவர்களாக இருக்க மாட்டார்கள். சிலர் மனிதர்களிடையே அவ்வளவு மதிப்புடையவர்களாக இருக்க மாட்டார்கள், ஆனால் தேவனுடைய பார்வையில் மிகவும் மதிப்புடையவர்களாக இருப்பார்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 3:1 தற்காலம் நீதிக்கு எதிரானதாக இருக்கிறது. பிரசங்க மேடையை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பவர்கள் தங்களை தேவனுடைய உண்மையான ஊழியர்களாக மதித்து கொண்டு இப்படியாக மற்றவர்களாலும் மதிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய வசனத்தை மதிக்காமல் இருக்கிறார்கள் என்பதில் சந்தேகம் ஏதுமில்லை. சில சாத்தானுடைய ஊழியர்கள் தேவனுடைய ஊழியர்களாக எண்ணப்படுவதாக வேதாகமம் நமக்கு கூறுகிறது. 2 Corinthians 13:13-15 முடிய வெளிப்படுத்தின விசேஷம் 22:3-9 முடிய அவர்களில் சிலர் தங்களுக்கு விசுவாசமோ தேவனோ இல்லை என்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அவர்களில் சிலர் இயற்கையின் தேவன் தான் என்று கூறுகிறார்கள். வேறு சிலர் தங்கள் தேவனை நம்புவதாகவும் ஆனால் வேத வாக்கியங்களை நம்பவில்லை என்று கூறுகிறார்கள். எந்த விதத்திலும் இவர்கள் கர்த்தருடைய வீட்டின் பாத்திரங்களை சுமப்பவர்கள் என்று நாம் எண்ண முடியாது. அநேகமாக அவர்கள் பாத்திரங்களை சுமந்ததே இல்லை, அல்லது ஒருவேளை அவர்கள் கொஞ்ச காலம் அதை செய்து பிறகு தப்பறைக்கு சென்று பிரகாரம் நிலைமையும் தாண்டி கிறிஸ்துவின் சிலுவையின் சத்துருக்களாக ஆகியிருக்கலாம். பிலிப்பர் 3:18 இப்படிப்பட்ட சிலரை குறித்து அப்போஸ்தலர் பவுல் சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறவர்கள் என்று கூறுகிறார். ரோமர் 1:18 இன்னொரு நிருபத்தில் அப்போஸ்தலர் கிறிஸ்துவை பொறாமையினால் பிரசங்கிக்கிறவர்களை பற்றி பேசுகிறார். பிலிப்பியர் 1:15-16 இங்கே அவர் கர்த்தரின் பாத்திரங்களை சுமக்கிறவர்களாக எந்த விதத்திலும் குறிப்பிடவில்லை. கிறிஸ்துவை அறியாதவர்களாயிருந்து கிறிஸ்து இருக்கிறார் என்கிற உண்மைக்கு தங்களது கவனத்தை இழக்கிறவர்களை அவர் குறிப்பிடுவதாக தெரிகிறது. சத்தியத்தின் குறிப்பிட்ட அம்சங்களுக்கு சிலர் தங்களது கவனத்தை ஈர்க்கிறது போல கிறிஸ்து இருக்கிறார் என்கிற ஒரு உரிமை கோரலை முன்னே வைக்கிறதை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை எந்த விதத்திலும் கர்த்தரின் பாத்திரங்களை சுமப்பவர்களாக நினைக்கிறதில்லை, மாறாக எதிரிகளாகவே நினைப்போம். கர்த்தரின் வீட்டின் பாத்திரங்களை சுமப்பவர்கள் தற்காலத்தில் ஒரு விசேஷித்த வல்லமையையும் செல்வாக்கையும் பெற்றிருப்பார்கள். நமது தலைப்பு வசனத்தின் 10 குறிப்பிடுவதாக தெரிகிறது. இது இந்த கூற்றில் காண்பிக்கப்படுகிறது. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி
உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. ஏசாயா 52:7. இந்த வசனம் முற்காலத்தை காட்டிலும் தற்போது மிகவும் பொருத்தமுடையதாக காணப்படுகிறது. ஏனெனில் ராஜ ஆளுகைக்கான நேரம் இங்கு இருக்கிறது. இந்த செய்திக்கான நேரம் சமீபமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் பரிசுத்தவான்களை கூட்டி சேர்த்தல் முடிவடையும் வேளையா இருக்கிறது என்றும் நாம் நம்புகிறோம். இந்த வகுப்பார் நிறைவடைதலுடன் ராஜ்யத்தின் தொடக்கம் வரும். ஒவ்வொரு ஜீவிக்கும் செய்தி போதிக்கப்படுகிற காலம் நெருங்கி இருக்கிறது என்றும் இந்த தலைப்பு வசனம் காண்பிக்கிறது. இது இப்பொழுது கூட நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அநேகர் சகல காரியங்களின் மறுசீரமைப்பையும் தெய்வீக திட்டத்தின் மகிமையான பலன்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை அறிவிக்கிறதில் ஈடுபடுகிற அனைவரும் சுத்தமாயிருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களே, சத்துருவின் லக்கு. தேவனுடைய ஜனங்களை மாசுபடுத்தக்கூடிய பாதகமான செல்வாக்குகள் உலகத்தில் செயல்பாட்டில் இருக்கிறது என்கிற அறிவிப்பு வேத வாக்கியத்தில் எங்கும் காணப்படுகிறது. அவர்கள் அனைவரும் சொந்த மாம்சத்தின் பலவீனத்தினால் போதுமான அளவு சோதனைகளை பெற்றிருந்து அதை கடந்து வர வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் கூறுகிறோம். ஆனால் இவைகளுக்கு எதிராக போராட வேண்டியதில்லை என்று வேத வாக்கியங்கள் கூறுகின்றன. விழுந்து போன தூதர்கள் மறைவான செல்வாக்குகள் மூலம் கிரியை செய்கின்றன. அவர்கள் மாசுபடுத்த, விசேஷமாக பரிசுத்த வகுப்பினரை மாசுபடுத்த நோக்கம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவரையும் மாசுபடுத்த நோக்கம் கொண்டிருக்கிறார்கள். அதிக பரிசுத்தம் உடையவர்கள் அதிக நிச்சயமான லக்காக இருப்பார்கள். மற்ற பறவைகளை காட்டிலும் பல வர்ண மற்றும் புள்ளிகள் உள்ள பறவைகளை வேட்டைக்காரர்கள் விரும்புவார்கள் என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இதனால் கர்த்தரின் வீட்டின் பாத்திரங்களை சுமப்பவர்களே பொல்லாதவனின் ஈட்டிகளை எய்யும் லக்குகளாக இருக்கிறார்கள். ஆகையால் நாம் உலகம் மாம்சம் மற்றும் சத்துருவுக்கு எதிராக போராட வேண்டும். சுத்த இருதயம் உள்ளவர்கள், இருதயத்தை நல்ல நிலைமையில் வைத்திருப்பவர்கள், கர்த்தரின் பிள்ளைகளாக ஊக்கமுடன் இருப்பவர்கள், தங்களது வஸ்திரங்களை சுத்தமாக வைத்திருக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஜாக்கிரதையாக இல்லை என்றால் நிச்சயமாக அவர்களது வஸ்திரம் கரைப்படும். சாத்தான் அவர்களை தொடும்படி விசேஷமாக முயற்சித்துக் கொண்டிருப்பான். அவன் தொடுகிற இடமெல்லாம் மாசுபடும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பொல்லாதவனால் தொடப்படுகிறவர்கள் ஓரளவு காயத்தை பெறுகிறார்கள். தொடப்படுவதற்கு முன்பாக அவர்கள் ஒரு அளவான குற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். ஒருவர் எந்த அளவுக்கு மாசடைந்து அசுத்தமாக ஆனாரோ அந்த அளவுக்கு கர்த்தரின் வீட்டின் பாத்திரங்கள் ஒப்படைக்கப்பட தகுதியற்றவர்களாக இருப்பார்கள். இது என்ன அர்த்தம் கொடுக்கிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் அவர்களது அனுபவம் மூலம் சொல்லக்கூடும். தேவனுடைய பிள்ளைகளின் இருதய சுத்தம் மற்றும் தெளிவான ஆவிக்குரிய காட்சிக்கு ஏற்ப இது அவர்களது அனுபவமாக இருக்கிறது. அவர்கள் இந்த பரிசுத்திலிருந்து விலகுகிற அளவுக்கு தக்கதாக சத்திய பாத்திரங்களை சுமப்பதற்கும் ஊழியத்திற்கும் குறைவான சந்தர்ப்பத்தை பெறுவார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.